செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா, சர்க்கரை, ரவை, தேங்காய், முந்திரி, ஏலக்காய், நெய், சால்ட். முதல்ல இந்த மாவை கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது போல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு முதலில் ரவை வறுத்துக்கணும். அடுத்தது 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல அது போட்டு வதக்கி வச்சுக்கணும். இப்போலாம் நல்லா தேங்காவை வதக்கி எடுத்து வச்சுக்கணும். பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த முந்திரி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வதக்கி வச்ச தேங்காய் கூட தேங்காய், ரவை, முந்திரி, சர்க்கரை, சிறிதளவு ஏலக்காய் பொடி, கலந்து வச்சுக்கணும். இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சு மாவு என்ன செய்யணும், சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டும். எவ்வளோ மெலிசாக திரட்டுறோமோ அவ்வளவு நல்லா சாஃப்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து ஊறணும் தேய்க்கணும். வச்சுட்டு இதை போட்டு விட்டு படிச்சு போல் கட் பண்ணி அந்த பிசுரை வந்து எடுத்துடணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சட்டியில் வைக்கணும். சட்டி வச்சு அது நல்லா காஞ்ச ஏற்பாடு நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும். பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு, திருப்பி இப்போ ரெண்டு பக்கமாக செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சோம். மொறு மொறு சாமாஸ் ரெடி.